அந்த புள்ளி அண்ட் கோமாளி கேங்கை கமல் சார் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் பார்த்தீங்கன்னா செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் கேட்குறாரு. முழுசாக செலப்ரேட் பண்ண முடியாமல் மனசு லேசாக தடுமாறுது. ஏன்னா பிரதீப்புடைய ரீஎன்ட்ரியும் இருக்குன்னு சொல்லியிருந்தா இந்த ப்ரமோவுக்கு விட்டுருக்கிற ஃபயரே வேறு லெவலில் இருந்திருக்கும். பெருசாக வெற்றியை எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி தான் இந்த ப்ரமோ வந்திருக்கு. ஆனால் வேறு லெவலில் சம்பவம் பண்ணி விடுறாரு. அந்த படத்தை போட்டு விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இல்லை நிறைய குறும்படங்கள் இன்றைக்கி போடுறாரு. அந்த புள்ளி கேங் முகம் பார்த்திங்கன்னா அப்படியே இறுகி போயிருக்கு. இந்த பக்கம் அர்ச்சனா சிரிக்கிறாங்கல்ல, அதே போல தான் நம்மளும் சிரிச்சிட்ருக்கிறோம். அடுத்த கேள்வியை கேட்குறாரு, அதிகாரம் உங்ககிட்ட இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? போடுங்க சார் குறும்படத்தை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த குறும்படம் வேறு வருது. அடுத்து சிவப்பு மஞ்சளாக தெரிஞ்சிச்சுன்னா என்ன மாலைக்கண்ணா அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக மஞ்சள் கமாலியா அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம், யாரோ அவங்க சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. சார் நீங்கள் வந்து வார்னிங் கார்டு தான் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் நாங்கள் நினைச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடும். அதுக்கு தான் இவர் பதில் கொடுக்குறாரு, நான் கொடுத்தது ரெட் கார்டு இல்லை, அப்புறம் என்ன வார்னிங் கார்டு அப்படின்னு ஏன் நினச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் கேட்டாலும் முடிவெடுக்கிற உரிமை யார்கிட்ட இருந்துச்சு? உங்ககிட்ட தானே இருந்துச்சு. நீங்கள் தானே முடிவு கரெக்டாக எடுத்துருக்கணும். நீங்கள் இந்த ஆட்டத்தில் என்னையும் ஒரு பிளேயராக சேர்த்துக்கிட்ட மாதிரி தெரியுது அப்படிங்கிறாரு. தோணுது தெரியுது அப்படிலாம் இல்லை, அப்படி தான் அவங்க பண்ணாங்க. கமல் சாரையும் அந்த ஆட்டத்தில் சேர்த்துக்கிட்டு தான் இந்த ஆட்டத்தை அவங்க ஆடினாங்க. எவிக்ஷன் அப்படின்னு சொன்னதும் திரும்ப பிரதீப் வரமாட்டாருன்னு சொன்னதும் அவங்க கொண்டாடினாங்கல்ல அந்த கொண்டாட்டம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்கள மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுது கேமரா. ஜோவிகா, மாயா, பூர்ணிமா, ரவீனா இன்னும் இருக்காங்கல்ல மற்ற பீஸுங்கள்லாம், ஐஷு, நிக்சனு, இந்த உருட்டுகளையும் நம்ம பார்க்கணும்ல. கூடவே பார்த்தீங்கன்னா எப்போவுமே பேசாமல் இப்போ பேசின அந்த விக்ரம், மணி, இந்த பீஸுங்களையும் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவளை தான் காத்துட்ருக்கிறேன். என்ன உருட்டுறாங்கன்னு பார்க்கறதுக்கு அவளை தான் இருக்கிறோம். நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஐஷுவை தான் எவிக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் விசித்ராக்கும் அர்ச்சனாக்கும் தினேஷ்க்கும் இங்கே சரியான மெசேஜை கன்வே பண்ணிட்டாங்க, தப்பு ஃபுல்லாக இந்த புள்ளி கேங் மேலே தான் அப்படின்னு. இவங்களை இவர் வச்சு செய்கிறதெல்லாம் சூப்பராக தான் இருக்குது. அதே நேரத்தில் எடுத்த முடிவை நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு அதுக்கு என்னெல்லாம் உருட்ட போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுட்லாம் நமக்கு வரதான் செய்யுது. அடுத்த பிரமோவும் அநேகமாக இவங்களை வச்சு செய்கிறது தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பிரமோ இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.